ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அனுவன் அபி வ்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சிந்தாத் ரிப்பேர்ல மாட்டோம் ஆனா இது பயங்கர பெருசா இருக்கு நான் அதை எடுத்துக்கட்டும் 700 கிராம் ஒரு நண்டோட வெயிட் ஆ ஐ அப்புறம் 350 ரூபாய் கிலோன்னா 1400 எவ்வளவுாச்சு मार्केट ना मार्केट के डायरेक्ट आ पोलेंगे मार्केट तेरे डाइ परफॉर्मेंस बना रहा अम्मा मार्केट लेने ना का उंगल कडल मीने कडल नंदे यारा ये लामे करेंगे हूँ बट सिंधादरी पे मार्केट पक्कत ले उर रेंडम उन रोड रखे इंगे पातेंगे ना फुल ला एक्सपोर्ट वीरोड नंदे परिये परिये नंदला करेंगे हूँ इधर ना एक्सपोर्ट पन रहे डो इस वंदे लरे पेर के तेरी आ दिन दे डो तांगे इधे इंट्रोड्यूस पन रहे निकी वांगे इंगलोड़े इधर रोड फुल्ला वे रखो उनके लेले इंदर रोड फुल्ला वे इंदर इंदर இது இந்த பில்டிங்ஸ் என்ன தனி தனியா அந்த ஷெட் உள்ள வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள அம்மா ஆ உள்ளுக்குள்ள நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்னலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துல அதுவும் சண்டே மார்னிங்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் நேம் ப்ளீஸ் ஏ நேம் தெரியாமல எங்கட ஏன் பேசுற போ ஏய் உன் பேர் என்ன ஏ நெக்ஸ்ட் டைம் ஏன் கூப்பிடவேனல்ல அதுக்கு தான் ஹ நேம் இஸ் அனுராதா சோ இங்க இருக்குற ஐ மீன் இந்த யாரா ஷாப்ஸ் நண்டு எல்லாமே வந்து மார்னிங் ஒரு 6:30 7 எல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷா क्वांटिटीज நிறைய இருக்கும் எவ்வளவு வேணுமோ பயங்கர சீப்பான ரேட்ஸ்க்கு வாங்கலாம் एक्चुअली நம்ம நம்ம என்ன கடைல இந்த கடை ஹலோ சரவணன் வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க நாம் இருக்க பயமே ஃபாரின் கே எக்ஸ்போர்ட் ஆகும் இது எல்லாமே சிங்கப்பூர் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆவறது பயங்கரமா குவாலிட்டியான நண்டுகள் சீப்பஸ்ட் ரேட்ல கிடைக்கும் இது இத விட சின்ன சைஸ் கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸ் 4 to 5 பீஸ் வரும் இது கேரி 600 ரூபீஸ் பட் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு உயிர் நண்டுன்றதால ஆனா இது பயங்கர பெருசா இருக்கு நான் அதை எடுத்துக்கட்டேன் இது ஒண்ணே எவ்வளவு கிராம் வருது 700 கிராம் வருது நீ 1 கிலோ ஒரு நண்டு ஒரு நண்டோட இதுவே வந்து 1 கிலோ வரும் ஒரு நண்டோட வெயிட் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு இன்டு ஒரு நண்டா 700 கிராம் 700 கிராம் ஒரு நண்டோட வெயிட் சரி பையன் பொண்ணுன்ற எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க இது மேல பையன் பொண்ணு ஓ இந்த கலர் ஓ இந்த வெள்ளை கலர் இருந்தா வெள்ளை பையன் இது எல்லாமே சிங்கப்பூர் சைனா பேங்காங் எல்லாம் வெள்ளை எல்லா இடத்துக்கு வெள்ளை காமிச்சிடுறாங்க நல்ல நல்ல நண்டெல்லாம் நம்மளுக்கு இல்லாம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி தான் வெள்ளை சாப்பிடணும் இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சார் நண்டுனாலே சிந்தாதிரி பெட்டா கூட்டி வருவாங்க அது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் காலையில ஒரு 5-6 மணிக்கு வந்தா 5-6 மணி வந்தா மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாரு எனக்கு உயிர் நண்டு தான் பிடிக்கும் உயிர் நண்டு எடுத்துட்டு வந்து அப்பத்திக்கு அப்ப அது க்ளீன் பண்ணி அது ஃப்ரெஞ்ச் செஞ்சு சாப்பிறது பயங்கர ஒரு அத டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ஸ்மெல் எதுமே இருக்காது சரி இந்த நண்டு என்ன ரேட் அம்மா எத்தனை கிலோமா எவ்வளவு நிக்கும் 1 கிலோ 4-5 பீஸ் வரும் அவ்வளவு நிக்குமா அது பெட்டல ஆ இது கம்மி இல்ல இது தான பெருசு ஆனா இதுவே கொடுக்கணும் எத்தனை கிலோ 3 கிலோ போடு அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல அப்படியே அங்க பாருங்க பீஸ் ரேட்டா எல்லாம் வந்திருக்கு எங்க அம்மா ஆல்ரெடி அங்க போயிட்டாங்க கிலோ ரேட்டா உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு எல்லா வகை மீன் இருக்கு 1 கிலோ வின் மீன் கொடு பயங்கர ஃப்ரெஷா என்ன மீன் மண்ணு இது இது வஞ்சிரம் இது கொடுவாவா இது கமி பா குடிங்க
எவ்வளவு கொடுபா கிலோ? 450 கிலோ. இது 1 கிலோவானா இல்ல 1 கிலோக்கு மேல நிக்கும்? 2.5 வரும். இல்ல கடல் கொடுவா தானே? பாத்துக்கோங்க மக்களே, கடல் கொடுவா எவ்வளவு பெரிய கொடுவா. என் கையில இருந்து ஆத்து கொடுவா, இது வந்து கடல் கொடுவா. எத்தனை கிலோ நிக்கும்? இது 3 கால் நிக்கும்ல. ஒரு 2 மணி நேரம் வருமா வீட்டுக்கு? கரெக்டா வச்சாக்க ஒரு 5-6 பேர் சாப்பிடுறாங்கன்னா முடிஞ்சிடும். வறுக்கிறதுக்கு கொஞ்சம், குழம்பு கொஞ்சம். இப்ப நம்ம இது வாங்க போறோமா, அது வாங்க போறோமா, வஞ்சர மீன் வாங்க போறோமா? இறா இருக்கு கடல்லே இல்லையா? ரெட் கலர் மீன் என்னன்னா? அது வேண்டாம். டொமேட்டோ நாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கல்ல. அது மறுபடியும் சொல்லுங்க, அந்த பேரு டொமேட்டோ குரூப்பர் புஷ்பம் ரேட்டு 650 என்ன 220 ரூபா கொடுக்குறியா? 600 ரூபா. இப்போ வெளி மார்க்கெட்டுக்கு இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 800 ரூபா 900 ரூபா விற்பாங்க, நம்மளுக்கு இங்க 600 ரூபா 650 ரூபா கிடைக்குது. அதுக்கு தாங்க சிந்தாதிரி பேட் மார்க்கெட்டே வருது. ₹1,000 இங்க வந்துட்டா வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து சிக்கன் மட்டும் இந்த மாதிரி இல்லாம ஃபிஷ் கிராப் பிரான்ஸ் அப்படியே வீட்டுல போயிட்டே இருக்கும். மாத்தி மாத்தி மீன் குடுத்துட்டாங்களா? மீன் காசை கட்டிட்டு மீனை விட்டுட்டு வராங்க பாருங்க. அவங்க அபி மேடம் வாங்க. இங்க எறா வந்து ஹோல்சேலா கிடைக்கும், வளர்ப்பு எறாவும் கிடைக்கும், வெள்ளை எறாவும் கடலை எறாவும் கிடைக்கும், அண்ட் சீப்பாவும் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு சார். பாருங்க பெரிய பெரிய ஏரா, திஸ் இஸ் வளர்ப்பு ஏரா. வளர்ப்பு என்ன சைஸ், என்ன ரேட் வருது? 650 ஒரு கேஜி. இதுவும் வளர்ப்பு ஏரா? இல்ல இல்ல, இது கடல் ஏரா. அது எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க? finger வந்து உங்களுக்கு தெரியும். ஓ, அந்த fingerல தெரியுமானா? அது ஓகே. சீப்ரா வந்து மோஸ்ட்லி ஒயிட் கலர்ல இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு இந்த வளர்ப்பு ஏரா வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஒரு கிலோ இது 1 கிலோ, அது 1.5 கிலோ. ஆமா, எவ்வளவு அது? 220 ஆ, ஓகே. இவ்வளவு வருது, ஆனா சமைக்கும் போது அவ்வளவு ஆயிடுதுன்னா அவ்வளவுதான் வரும். உரிச்சா அப்ப 1.5 கிலோ சொன்னீங்க, 2 கிலோ சொல்லலாம்ல? சரி 2 கிலோ போ. ஆ, அதான் 2 கிலோ போட்டுருங்க. 2 கிலோ கொடுத்துருங்க. இதெல்லாம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, சீக்கிரமா வாங்கிடுவோம். ஆனா இந்த மீன் ஏறாலாம் கிளீன் பண்றதுக்கு டைம் எடுத்துப்பாங்க பாருங்க, ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். கிளீன் பண்ணாம அப்படியே சாப்பிட முடியுமான்னு கொஞ்சம் கேளுங்க அந்த அம்மாவை. கிளீன் பண்றதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். அது எப்படி நம்ம நக்கல் அடிச்சுட்டு அவ்வளவு ஜாலியா சிரிக்க முடியுது? என்ன என்ன கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கணும்னா டைம் எடுக்க தான் செய்யும். 1 கிலோ இறா வாங்கினா 1/2 கிலோ தான் வரும் உரிச்சதுக்கு அப்புறம், அந்த தோல்லையே போயிடும். அதே மாதிரிதான் நண்டு எல்லாமே அப்படிதான். உரிச்சி கிளீன் பண்ணி நல்லா இங்கே மட்டுமா, நான் வீட்டில் போய் எவ்வளோ வாஷ் பண்ணி அது மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி சமைப்போம். அது 2 கிலோ ஏறா இருக்கு, எவ்வளோ கேட்பேன்? 30 ரூபா 1 கிலோக்கு. சரி, உரி கிளீனாக உரி. அவரே பண்ணி கொடுத்துருக்கலாமே மீனுக்கு.
அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு கத்தி வேணும்ல. ஏறானா கையில வச்சிருவாங்க, நண்டு கூட கையில வச்சிருவாங்க. மீன் மட்டும் அது சீவனும் அந்த இதுதான் ஜாஸ்தி கிளீனிங். ஆக்சுவலா மீன் மட்டும் தான் ஜாஸ்தி கிளீனிங். தோ மீன் 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 கிளீன் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. எவ்வளோ கேட்பேன்னு சொல்லு. ஆ ஒரு கிலோ முப்பதா? ஆ சரி, இது ஒரு கிலோ 200 கிராம். அப்போ என்ன கணக்கு போடுவோம்? 200 கிராமுக்கு இது வந்து 650 ரூபாய். இது வந்து எல்லாமே வந்துட்டு இந்த ரோட்ல எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான மீன் எறா எல்லாமே யூ கெட் இன் அ வெரி சீப் ரேட். யூ ஹேவ் டு கம் டு சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் அண்ட் யூ ஹேவ் டு கம் டு தி ஸ்ட்ரீட் மெயின்லி. எஸ், மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்துருவோம். ஒரு ஏதாவது ஒரு சண்டே பார்த்துருவோம்ட்டு தேவையான அளவுக்கு எறா மீன் நண்டு எல்லாமே வாங்கிட்டு போய் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வேணுன்றப்போ எடுத்து சமைச்சிக்கலாம். சரவணா எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா. ஆயிட்டே? 500. ஆ, ஹார்ட் அட்டாக்லாம் கொடுக்காத வா. இப்போ தான் முடிஞ்சிருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக். வெளியில வந்திருக்கு ஹாஸ்பிட்டல். இது திருப்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடாதவா. 3 கிலோ நண்டு கிளீனிங் 100 ரூபாய். 500 ரூபா ஆயிடலாம். பெரிய சண்டைலாம் வரும் அது பார்த்தா. சண்டையா? சரவண கிட்ட சண்டையே போட முடியாது. இந்த வாரம் ஃபுல்லா மீன் இறா நண்டு தான் சமையல். சிக்கனு இதெல்லாம் இல்லை. இப்போ பாய்னா பாய்னா பாய். நான் சுத்தமா பண்ணிட்டியாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் நினைச்சேன் அதையும் சேர்த்துட்ட வரத்துக்கு லேட் ஆச்சு, உச்சிடுவேன்னு நினைச்சேன். போயிட்டா இருக்கா? சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா தான் இருக்கு. வந்து நின்று வாங்கி கிளீன் பண்ணி மழை இல்லாத மார்க்கெட் ஒர்க் பண்ணது இல்லைன்னா இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் நஷ்டம் வரும். இன்னைக்கு மழை இல்லாததுனால எல்லாரும் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷ்ஷு நல்ல வேலை இந்த வாட்டி கொஞ்சம் மழை தண்ணியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணதுனால தான் கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வியாபாரம் ஆச்சு. நான் பாய்ண்ணா. பாய் 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 பாய். ரொம்ப தேங்க்ஸ் உனக்கும் எனக்கு கிளீன் பண்ணி கொடுத்ததுக்கு. டார்லிங், எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் இல்லாமல் ஹோல்சேல் மார்க்கெட். ஆமாம், இங்கே நிறைய தெருவு தெருவாக ஆக்சுவலாக வந்து இது பண்ணுவாங்க. மம்மி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சீ ஃபுட் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாமே எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங் தான். நம்ம ஊர்லேயும் எக்ஸ்போர்ட், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி தான் அங்கே சாப்பிட்றாங்க. பாருங்கள், நம்ம எல்லாம் நினச்சின்னு இருக்கோம் அங்கே தான் நான் பெருசு பெருசாக கிடைக்கணும், இங்கேயும் பெருசு பெருசாக கிடைக்கணும் நண்டுலேருந்து எல்லாமே. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம். தெரியாமல் இருந்தால் இங்கே வாங்க. அதுவும் சண்டேல பயங்கர ஸ்பெஷல், மற்ற நாளும் இருக்கும் பட் சண்டேல வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக அப்போத்திக்கு அப்போ பிடிச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஸ்டோர் பண்ணுவோம். வீட்டுக்கு வேணுன்றது நான் வாங்கிட்டேன் 1 வீக்கு. எஸ், இந்த வாரம் ஃபுல்லாகவே சீ ஃபுட்டாக போக போகுது எங்கள் வீட்டில். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சிந்தாதிரிப்பேட் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறா நண்டு லாப்ஸ்டர் கிடைக்கும். அப்புறம் வேற மீன் எல்லா வகையான இன்னைக்கு லாப்ஸ்டர் கிடைக்கல, முடிஞ்சிடுச்சு காலையில். நான் கொஞ்சம் லேட் கேட்டோம், அங்கே போய் ட்ரை பண்ணும்போது இல்லை மழைனால வரல, நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்லாம்னு நினச்சேன் பட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவன் அபி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.